கண்ணியமிக்க சகோதரர்களே, தினம்தோறும் இன்று ஓர் இறைவசனம் என்ற தலைப்பின் கீழாக தினம் ஓர் வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். நாம் இருக்கக்கூடிய நேரம் என்பது இந்த வருடத்தினுடைய கடைசி நாளாகும். ஆங்கில வருடக்கணக்கின்படி டிசம்பர் 31 நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இரவு 11:55 12 பிறகு 2019 ஜனவரி மாதத்தினுடைய முதல் நாள் ஆங்கில வருடப்பிறப்பு ஆரம்பமாவதை நாம் பார்க்கிறோம். அதை ஒட்டி இந்த சமுதாயத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களும் குறிப்பிட்ட சில முஸ்லிம்களும் இந்த ஆங்கில வருடப்பிறப்பை கொண்டாடக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த ஆங்கில வருடப்பிறப்புக்காக இரவு 11:55 அந்த 12 ஆகக்கூடிய அந்த நெருக்கத்தில், சரியாக 12 ஆகிவிட்ட பிறகு அந்த நேரத்தில் பட்டாசு வெடிப்பதும் வான வேடிக்கைகளை பெரிய அளவுக்கு கொளுத்தி அதன் மூலமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதும் உற்சாகத்தை வெளிப்படுத்துவதும் கூத்து கும்மாளங்களில் ஈடுபடுவதும் ஆண்கள் பெண்கள் என இரு சாரார் சேர்ந்து காம களியாட்டங்களில் ஈடுபடுவதும் மது போதையில் அவர்கள் மது அருந்தி போதையை உடலில் ஏற்றிக்கொண்டு அந்த போதையில் தட்டழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் ஜாதி மதம் பாராமல் இன்றைய இரவு பார்க்க முடியும். அதிகமான இளைஞர்களும் வயதுக்கு வந்த பெண்கள் என்று இந்த சென்னையினுடைய முக்கியமான பகுதிகளில் இன்றைய இரவு நீங்கள் காணலாம். கடற்கரை சாலையெல்லாம் இன்றைய இரவு ஒரு கூத்தடிக்கக்கூடிய இடமாக இருக்கும். அதுபோல் கர்நாடகா, பெங்களூர் போன்ற பகுதிகளில் கூட இதை நீங்கள் பார்க்கலாம். மேற்கத்திய நாடுகளில் கூட நீங்கள் இந்த கொண்டாட்டத்தை பார்க்கலாம். சில இஸ்லாமிய பேர் தாங்கி நாடுகளாக இருக்கக்கூடிய விபச்சாரத்தை அரங்கேற்றக்கூடிய, மதுவை அரங்கேற்றக்கூடிய பேர் தாங்கி இஸ்லாமிய நாட்டில் 1-2 நாடில் கூட இதை நீங்கள் பார்க்க முடியும். இஸ்லாம் சொல்லக்கூடிய சில அறிவுரைகளை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் இந்த உலகத்திற்கு வீணுக்காக விளையாட்டுக்காக படைத்து அனுப்பவில்லை, ஒரு காரண காரியத்திற்காக படைத்து அனுப்பியிருக்கின்றான். ஹலக்கனாக்கும் அபசன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுகிறான், உங்களை நான் வீணுக்காக விளையாட்டுக்காக படைக்கவில்லை என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். உங்களிடத்தில் மௌத்தையும் ஹயாத்தையும் நான் ஏற்படுத்தி இருப்பது, உங்களில் அழகிய செயல் புரிபவர்கள் யார் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், சுட்டி காட்டுகிறான். ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்கள் மத்தியில் மௌத்தையும் ஹயாத்தையும் மரணத்தையும் வாழ்வையும் ஏற்படுத்தி இருப்பது, உங்களில் அழகிய செயல் புரிபவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக என்றெல்லாம் சுட்டி காட்டுகிறான். அப்போ அப்பேற்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த இஸ்லாமியர்களில் சில பேர் என்ன செய்கிறாங்க, இது போன்ற கொண்டாட்டங்களில் ஈடுபடுறதை பார்க்கலாம். மது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது, அது குடிக்கக்கூடியவர்களாக பெண்களை பார்க்காமல் தாழ்த்த வேண்டும் என்று சொன்ன மார்க்கத்தில் பெண்களோடு சேர்த்து கூத்தடிக்கக்கூடியவர்களாக, காம களியாட்டங்களில் மூழ்கியவர்களாக பார்க்கிறோம். அதில் சென்னையில் 2-வீலரில் ரேஸ் வைத்து இருசக்கர வாகனத்தில் வேகமாக ஓட்டி யார் வேகமாக செல்கிறார்கள் என்ற போட்டி. இந்த வருடம் காவல்துறை அறிவித்திருக்கிறது, யார் இந்த மாதிரி பிடிபடுகிறார்களோ அவர்களுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். அதே போல் அவர்கள் பாஸ்போர்ட் போன்றதுக்கெல்லாம் அப்ளை செய்யக்கூடிய நேரத்தில் இடைஞ்சல்கள் வரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் குறைக்க, முழு அளவுக்கு குறைக்க முடியாது. காரணம், தண்டனை இன்னும் கடுமையாக்கப்படலை, சிறைச்சாலை அளவுக்கு அவர்களை போடப்பட வேண்டும். அப்போதுதான் இது போன்ற குற்றங்கள் குறையுமே தவிர இவர்களை எடுத்த இந்த நடவடிக்கை மூலம் கொஞ்சம் குறையும், ஆனால் முழுவதுமாக குறைத்து விட முடியாது. இன்றைய இரவு அது இருக்கிற சென்னையில் அந்த வாகன ரேஸ் என்பது இருக்கத்தான் செய்வதை நீங்கள் பார்க்கலாம். எத்தனை விபத்துகள் இந்த சமுதாயத்தில் இருசக்கர வாகனத்தில்
டூ வீலர் மூலமாக தமிழ்நாடு போன்ற எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனை மாநிலங்களில் ஒரு வருடத்திற்கு எத்தனை மரணங்கள் நிகழ்கிறது என்பதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஆயிரக்கணக்கான மரணங்களை ஒரு ஆய்வு முடிவாக தருகிறார்கள். அதில் கணிசமான வாகன விபத்துகள் என்பது இந்த மது குடித்துவிட்டு ஓட்டக்கூடியவர்களினால், மது போதையில் ஓட்டக்கூடியவர்களினால் ஏற்படுகிற விபத்து தான் கூடுதல் எண்ணிக்கை. ரெண்டு சக்கர வாகனத்தில் வேகமாக ஓட்டிக்கொண்டு 80, 90, 100, 110, 120 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைகளுடைய வருங்கால எத்தனை எத்தனை எண்ணங்கள் இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், நான் இந்த துறையில் படிக்கணும், அதை படிக்கணும், அந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போகணும், குடும்பத்துக்கு நான் சம்பாரித்து கொடுக்கணும் என்ற அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆனது? அதே மாதிரி தாய் தந்தையராக இருக்கக்கூடியவர்கள், என் பிள்ளை வந்து என்னை வர நான் கிழவன் ஆகிட்ட பிறகு, நான் வயோதிகன் ஆகிட்ட பிறகு என்ன ஒரு கூழோ கஞ்சியோ இவன் சம்பாதித்து ஊற்றுவான் என்ற எண்ணத்தில் பிள்ளையை படிக்க வைத்து பட்டதாரியாக ஆக்கி, அப்போ அப்பேற்பட்ட ஒரு காரியத்தெல்லாம் ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய கனவை பாழாக்கக்கூடிய விதத்தில் இவர்கள் இருசக்கர வாகனத்தில் போதையிலேயோ போதை இல்லாமலேயோ வேகமாக சென்று உயிரிழப்பு ஏற்பட்டு தலையிலே கை வைத்து புலம்புவதை பார்க்கிறோம் பெற்றோர்கள். இப்போ இப்பேற்பட்ட ஒரு நிலை எல்லாம் ஏற்படுகிறது. இதற்காகத்தான் அவர்களை வளர்த்து ஆளாக்கி வண்டியில் செத்து போவதற்காகத்தான் வளர்த்தோமா? இப்போ பெற்றோர்களுக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்களும் பொறுப்பாளர்கள், நீங்கள் வளர்த்தீங்கன்னு சொன்னால் முறையாக வளர்க்கணும், அந்த குழந்தைகளை நல்லவர்களாக வளர்க்கணும், ஒருவர் கெட்ட குழந்தையாக உருவாக்கக்கூடாது, அட்டூழியம் செய்யக்கூடிய குழந்தையாக உருவாக்கக்கூடாது, பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடிய குழந்தையாக உருவாக்கக்கூடாது, தருதலைகளாக பிள்ளைகளை உருவாக்கக்கூடாது, குழந்தைகளை பற்றி நாளை மறுமையிலே பெற்றோர்களாகிய உங்களிடத்தில் இறைவன் அல்லாஹு ரப்புலான் விசாரிப்பார். குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அல்லாஹ் பொறுப்பு கொடுத்துருக்கிறான், இந்த பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தாய் என்பவள் குழந்தைக்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள், தந்தை என்பவன் தன்னுடைய குழந்தைக்கு பொறுப்பாளியாக இருக்கிறான். இப்போ அவனை வந்து வண்டி கேட்கிறான் என்று இளைய பருவத்தில், பள்ளி படிக்கக்கூடிய பருவத்தில், கல்லூரி படிக்கக்கூடிய பருவத்தில் எதற்கு அவனுக்கு டூ வீலர், இருசக்கர வாகனம் அவனுக்கு எதுக்கு, அவனுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் எதுக்கு? அப்போ அந்த மாதிரி திருமணமே ஆகாத அந்த பருவத்தில் வண்டியையும் ஒரு மொபைல் ஃபோனையும் வாங்கி கொடுத்து அவன் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்துகிறான் என்று தெரியாமல், தீய காரியங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்துகிறான் என்று தெரியாமல், அந்த வண்டியில் அவன் வேகமாக 3 பேரையும் 4 பேரையெல்லாம் பின்னாடி உட்கார வைத்து அவன் போகக்கூடிய வேகத்தை நீங்கள் ரோடுகளில் பார்க்கலாம். இவ்வளோ வேகமாக போகிறான், பார்க்குற நமக்கே உள்ளம் பதறுது. எவன் பெற்ற பிள்ளைன்னு தெரியலையே, இப்படி வேகமாக போகிறானே, லாரியினுடைய டயர் இவனுடைய தலையில் ஏறினா என்ன ஆகும், அவனுடைய உடம்புல ஏறினா என்ன ஆகும், காலில் ஏறினா என்ன ஆகும், கையில் ஏறினா என்ன ஆகும் சொல்லி பயப்படக்கூடியவர்களாக ரோடில் போகக்கூடிய ஹைவேஸ்லாம் அப்படி பார்க்குறோம். இதெல்லாம் பெற்றோர்களாகி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைய இரவு எத்தனை இளைஞர்களுடைய மரணங்கள் நாளை காலை பத்திரிகையில் நீங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் மரணிச்சிருக்கிறாங்க, செத்து போயிருக்கிறாங்க, குடிபோதையில் அங்கெல்லாம் கிடந்தார்கள் என்ற இதையெல்லாம் நாளை காலை பத்திரிகைகளில் நீங்கள் பார்க்கலாம், தொலைக்காட்சியில் பார்க்கலாம். நியூ இயருக்கு மட்டும் கிடையாது, இந்த கற்பு கொள்ளையர்கள் தினம் என்று வரக்கூடிய பிப்ரவரி 14 அப்போ இந்த அயோக்கியத்தனத்தை செய்வார்கள். அது மட்டும் இல்லை, இந்த 27 என்று சொல்லக்கூடிய லைலத்துல் கத்ர் வருது அன்றைய இரவும் இப்படி முஸ்லீம் இளைஞர்கள் செய்வார்கள். பண்டிகை தினம் என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள் இப்படி செய்வார்கள். மாற்று மத நபர்கள் அவர்களுடைய பண்டிகை நாளில் செய்வார்கள். இப்படி அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உள்ளத்தில் வரக்கூடிய அந்த எண்ணம் என்பது தப்பாக அவர்களை செயல்பட வைக்குது. எந்த அளவுக்குன்னு கேட்டால், கற்பு எல்லாம் பறி போகக்கூடியவங்களாக மாறிடுறாங்க பெண்கள். என்ன செய்கிறாங்க, போதையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவனும் பருவ வயது அடைந்தவனாக இருக்கிறான், அந்த பொண்ணும் பருவ வயது அடைந்தவளாக இருக்கிறாள். இந்த நியூ இயர்லையும் பிப்ரவரி 14 கற்பு இழக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். இது ஒரு வகை. இது எல்லாம் ஏற்படக்கூடிய தீமைகள் ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா, ஒன்றை கொண்டாடுவதாக இருந்தால், ஒரு நாளை கொண்டாடுவதாக இருந்தால் ரெண்டு காரணங்கள் அதுக்கு இருக்கணும், ரெண்டில் ஒன்று இருந்தால் கூட கொண்டாடலாம். ஒன்று என்ன தெரியுமா, நம்பிக்கை சார்ந்து இருக்கணும். நம்பிக்கை சார்ந்து இருந்தால் அதை கொண்டாடுறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடலாம். நம்பிக்கை இல்லைன்னு வைங்க, அதற்கு ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான காரணம் இருக்கணும். உதாரணமாக வந்து நம்ம ரமலான் ஒரு கொண்டாடுறோம், அது நம்பிக்கை சார்ந்தது. ஹஜ் பெருநாள் ஒன்று கொண்டாடுறோம், அது நம்பிக்கை சார்ந்தது. தீபாவளி பொங்கல் என்று இந்து சகோதரர் கொண்டாடுறாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது.
அப்போ நம்பிக்கை சார்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளை வந்து கொண்டாடக்கூடிய அவர்கள் கொண்டாடினா குற்றம் கிடையாது, அவங்களோட முடிஞ்சு போயிடும். இது அப்படி கொண்டாடப்படுதா? இந்த நாளை எந்த அளவு கொண்டாடுறாங்க? ஜனவரி 1 சந்தோஷமாக இருந்தாங்கன்னு வைங்க, ஒரு வருஷம் முழுக்க அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களாம். எல்லா மக்களும் நம்புகிறாங்கங்க, எல்லா மதத்தில் உள்ளவர்கள் நம்புகிறாங்க. அன்னைக்கு நம்ம சிரித்து கொண்டிருந்தால் சந்தோஷமாக, ஜனவரி 1 இருந்தால் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் என்று 12 சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி, அந்த நாளில் ஏதாவது நம்ம பொருள் ஒன்று வந்தால் அது ஒரு வருடம் முழுவதும் வரும் மாதிரி இந்த மாதிரிலாம் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று என்ன நம்பிக்கை சார்ந்த ஒரு காரணாச்சா? ரெண்டாவது என்னென்னு சொன்னால், 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடச்சது. வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்கல்ல, ஒரு சம்பவத்தோடு தொடர்பு இருக்கணும் அப்படி தானே? ஒரு நம்பிக்கை சார்ந்தது ஒரு இருக்கணும், அல்லது ஒரு சம்பவத்தோடு தொடர்பில் இருக்கணும். இப்போ இந்த ஜனவரி 1 கொண்டாட்டம் என்பது ஒவ்வொரு வருடம் 2017, 2018, 2019 என்று வருடா வருடம் கொண்டாடுகிறார்கள் சொன்னால், சமுதாயத்தில் இதன் மூலமாக ஏற்பட்ட புரட்சி என்ன, மாற்றம் என்ன? இந்த சமுதாயத்தில் விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டு இருக்கிறாங்களே, தங்களுடைய விளைச்சலில் வந்து வரமாட்டேன் என்று இறந்து போய் கொண்டிருக்கிறாங்களே, அவங்களாம் நிம்மதி அடைஞ்சிட்டாங்களா? உற்பத்தி எல்லாம் ஆஹா ஓஹோன்று இருந்து கொண்டிருக்கிறதா? டெல்லியில் நிர்வாணமாக என்ன செஞ்சாங்க, புரண்டார்கள், பிரதமர் கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறான்னு சொல்லி. அதே மாதிரி கற்பழிப்புகள், 3-4 பெண் குழந்தையிலிருந்து 20-25 ஒரு கிளவியை கூட விட மாட்டேங்கிறான், கற்பழிப்புகள் நடக்கிறதே அது குறைந்து விட்டதா? குறைந்து விட்டது என்று சொன்னால் கூட ஒரு கொண்டாடுறதுக்கு ஒரு அறிவுபூர்வமாக கூட ஒரு இடம் இருக்கு. மது குடித்து சீரழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே, மது குடிக்கக்கூடியவர்கள் இல்லாமல் ஆகிவிட்டார்களா? விபச்சாரம் என்ற ஒன்று இல்லாமல் ஆகிவிட்டதா? அப்போ இந்த மாதிரி எல்லாம் தீமையான காரியங்கள் எல்லாம் ஒழிந்து சமுதாயத்தினுடைய நன்மைகள் பெருகும் என்று சொன்னால் ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது, ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வருடா வருடம் ஒரு கொண்டாடுறதுல கூட ஒரு அறிவுபூர்வமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு விவசாயம் வளர்ச்சி இல்லை, தண்ணீர் காசு கொடுத்து வாங்கக்கூடிய அளவில் போய் கொண்டிருக்கிறது, மருத்துவம் இலவசமாக இல்லை, மருத்துவம் காசு கொடுத்து செய்யப்படக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது, HIV ரத்தம் வந்து மருத்துவமனையில் ஒரு பெண் கர்ப்பிணி பெண்மணிக்கு ஏற்றக்கூடிய அளவுக்கு மருத்துவம் போய் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஒரு புரட்சி, என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு, என்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கிறது, தீமைகளில் பெருகி கொண்டிருக்கிறது, இதில் எந்த ஒரு அடிப்படையும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கலாம். 3, இது ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை. கிறிஸ்தவ நம்பிக்கை ஒரு முஸ்லீம் செஞ்சான்னு வைங்க, அவன் மார்க்க ரீதியாக குற்றவாளியாக ஆகிவிடுவான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற சமுதாயம் செய்யக்கூடிய காரியங்களை அப்படியே பார்த்து காப்பி அடித்து செய்கிறானோ, ஒப்பாக நடக்கிறானோ, அவன் அவர்களை சார்ந்தவன் தான். முஸ்லீம் இல்லைன்றாங்க ரசூல்லா, முஹம்மது நபியை சார்ந்தவன் இல்லைன்றாங்க, அவனை சார்ந்தவன், அந்த மதத்தை சார்ந்தவன் சொல்லி ரசூல்லா சொன்னாங்களே. ரசூல்லா எந்த ஒரு வருடப்பிறப்பை காண்பிச்சு கொடுத்தாங்க? முஹர்ரம் வருடப்பிறப்பை காண்பிச்சு கொடுத்தாங்களா? ஜனவரி வருடப்பிறப்பை காண்பிச்சு கொடுத்தாங்களா? தமிழ் வருடப்பிறப்பு என்று வைத்திருக்கிறார்களே அதை காட்டி கொடுத்தாங்களா? எதையும் ரசூலா காட்டி கொடுக்கல. இது வந்து ஒரு பிரமத கலாச்சாரம் என்பதை புரிந்து கொள்ளணும். புகாரியில 3356, 7320 பார்க்கலாம். கடந்த கால சமுதாயத்தில் சில மக்கள் இருந்தார்கள், இவர்களை நீங்க ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள், முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள் என்று ரசூலா சொன்னாங்க. கடந்த கால சமுதாய மக்களை யாரு எந்த அளவுக்கு பின்பற்றுவீங்க தெரியுமா? கடந்த காலத்தில் இருந்த அந்த சமுதாய மக்களை, அவர்கள் ஒரு உடும்பு பொந்து இருக்கு பாருங்க, சின்னதாக இருக்கு உடும்பு பொந்து, அந்த உடும்பு பொந்தில் அவர்கள் நுழைந்தால் நீங்களும் உள்ள நுழைய ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றாங்க ரசூலா. சஹாபாக்கள் புரிந்து கொண்டு கேட்கிறார்கள், நீங்க யாரை சொல்றீங்க? யகுதியை தானே, யூதர்களை தானே சொல்றீங்க, நஸ்ரானியை தானே, கிறிஸ்தவர்களை தானே சொல்றீங்கன்றாங்க. ஆமா, கிறிஸ்தவர்களை யூதர்களைத்தான் நான் சொல்கிறேன், அவர்களை நீங்கள் ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள் என்று ரசூலா கண்டிக்கிறாங்க. இது மறுமை நாளுடைய அடையாளம். ரசூலுல்லா, இந்த சமுதாயம் குரான் ஹதீஸை விட்டுவிட்டு யூதர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற போய்விடும், கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி ஒரு சாரார் போய்விடுவாங்கன்றது ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்களே, கண்கூடா பார்க்குறோமா இல்லையா? பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் இருக்குதா இல்லையா? வெட்டிங் டே என்பது, கல்யாண நாள் என்ற கலாச்சாரம் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் முஸ்லீம்களிடத்தில் இருக்கா இல்லையா? வருடப்பிறப்பு என்பது, நியூ இயர் கொண்டாட்டம் என்பது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் முஸ்லீம்களிடத்தில் இருக்கா இல்லையா?
பிப்ரவரி 14 என்ற லவர்ஸ் டே என்ற கொண்டாட்டம் கிறிஸ்தவனுடைய கலாச்சாரம் முஸ்லிம்களத்தில் இருக்கா இல்லையா? தர்கா வழிபாடு என்று இறந்தவர்களை அடக்கம் செய்து வைத்து விட்டு அவர்களை பிரார்த்தனை செய்வது கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் முஸ்லிம்களத்தில் இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்க யூதர்களை கிறிஸ்தவர்களை ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னார்களே, நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? சிந்தித்து பார்க்கணும். நம்ம நாளை மறுமையில குற்றவாளி ஆயிடக்கூடாது. கடைசியாக நாளை மறுமையில நரகவாசிகள் நரகத்தில் இருப்பாங்க, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அந்த நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, ஏன்பா இந்த கொடூரமான சக்கரன்ற நரகத்தில் எப்படி வந்தீங்கன்னு கேட்பாங்க. யார் கேட்பா? சொர்க்கவாசிகள் கேட்பாங்க. அந்த நரகவாசிகள் பதில் தர்றாங்க, லம்னகுமினல் முசல்லீன், நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது தொழக்கூடியவங்களாக நாங்கள் இல்லை. நரகத்துக்கு ஏன் வந்தோம்? சக்கரு என்ற இந்த கொடூரமான நரகத்தை நாங்கள் ஏன் வந்தோம் தெரியுமா? நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. வலம் நக்கு நுத்தீமுல் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. வீணான காரியங்கள் செய்யக்கூடிய மக்களோடு சேர்ந்து நாங்களும் வீணான காரியத்தை செய்து கொண்டிருந்தோம் என்று நரகவாசிகள் நாளை மறுமையில சொல்வார்கள் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். தொழாம இருந்திருக்கிறான், ஏழைக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்திருக்கிறான், வீணான இந்த நியூ இயர் கொண்டாட்டம் மாதிரி கொண்டாடுறாங்களே இவர்களோடு சேர்ந்து கொண்டாடி கொண்டிருந்தான், இவன் நாளை மறுமையில நரகத்தில் இருப்பான் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். ஆகையினால் இது போன்ற பாவமான காரியத்தை விட்டு குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் விலக வேண்டும். அறிவுள்ள சிந்தனை உள்ள அனைத்து மக்களும் இதனுடைய மது போதை போன்ற காம களியாட்டங்கள், உயிரிழப்புகள், வாகன விபத்துகள் இதெல்லாம் புரிந்து இது சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடிய காரியம் அல்ல, சமுதாயத்திற்கு காமத்தினுடைய அசிங்கத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை புரிந்து இந்த தீமையான காரியத்தை விட்டு அத்தனை நபர்களும் இந்த கொண்டாட்டத்திலிருந்து விலக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள் என்ற இரு பெருநாளை மட்டும்தான் நமக்கு கொண்டாட்டத்திற்குரிய நாளாக கொடுத்திருக்கிறார்கள். அதை மட்டுமே நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களாக, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் படிப்பினையாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.